நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு மந்திரங்களை பற்றி, அந்த மந்திரங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிறப்புகள் பற்றி பெரியவர் வாயிலாக நாம் சில தகவல்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம். மந்திரம் என்று சொன்னவுடன் சமஸ்கிருத பாஷையும், நாம் இதற்கு முன்பு கேட்ட பல மந்திரங்களும் உடனே நம்முடைய ஞாபகத்திற்கு வரும். மந்திரங்கள் சமஸ்கிருதத்தில் மட்டும் அல்ல, தமிழிலும் இருக்கிறது. அபிராமி அந்தாதி, கந்தசஷ்டி கவசம், நாலாயிர திவ்ய பிரபந்தம், தேவாரம், திருவாசகம், இவைகளெல்லாம் கூட மந்திரம்தான். அதுபோக விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், சௌந்தரிய லஹரி, சுப்பிரமணிய புஜங்கம் என்று ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. இதில் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒரு விதமான சக்தி இருக்கிறது. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லும் பொழுது அது நமக்குள்ள எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதே போல சௌந்தரிய லஹரியை சொல்லும் பொழுது, லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லும் பொழுது என்று ஒவ்வொன்றுக்கும் பின்னாலே ஒரு தாக்கமூட்டுகின்ற தன்மை, அருள் தாக்கம். பொதுவாக மந்திரங்கள் நம் மனசுக்கு பலத்தை தந்து, அமைதியை தந்து, நம்முடைய உள் விருப்பங்கள் இருக்கிறது அவைகளை ஈடேற்றுகின்றவைகளாக இருக்கின்றன. அதனால தான் எல்லோரும் அதை பாராயணம் செய்கிறோம். குறிப்பாக பூஜையின் பொழுது மந்திரங்களை சொல்லும் பொழுது கண்ட எண்ணங்கள் இல்லாமல் மனம் ஒருமித்து நாம் அதை சொல்லுகிறோம். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுவதற்கு அரை மணி நேரம் ஆகிறது என்று சொன்னால், அரை மணி நேரம் நாம் இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திக்காமல் அதிலேயே கவனமாக இருக்கிறோம் என்று பொருள். அதுவே ஒரு வகை தியானம் போல ஆகியனால அதனால மிகப்பெரிய அளவில் நன்மைகள் எல்லாம் ஏற்படுகிறது. இங்கே பெரியவர் அவர்கள் சில மந்திரங்கள் இருக்குது, அந்த மந்திரங்களுடைய சிறப்பை பலருக்கு புரிய வைத்திருக்கிறார். நீ அதை சொல், உனக்கு அது வந்து பெரிய அளவில் மாற்றங்கள் உன் மனசுக்குள்ளே ஏற்படும், வாழ்க்கையிலும் ஏற்படும் என்று. இப்போ வியாதிக்கு தகுந்த மருந்து, தலைவலிக்கான மருந்தை வந்து வயிற்று வலிக்கு சாப்பிட்டால் கேட்காது. அது போல நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வந்து பலவிதமான தேவைகள். உதாரணத்திற்கு ஒரு பெண் தனக்கு நல்ல கணவன் வர வேண்டும், நல்ல விதமாக குழந்தைகள் பிறந்து இல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது அவள் சொல்லுவதற்கென்று இருக்கிறதுதான் லலிதா சகஸ்ரநாமம். அதே போல ஒருவர் தான் இறங்குகின்ற செயல்களில் எல்லாம் நல்ல வெற்றி கிடைத்து அதில் சாதனையாளராக திகழ வேண்டும் எனும் பொழுது அவர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லும் பொழுது அவருக்கு அந்த ஆற்றல் அதிகரிக்கிறது. உடல் நலம் இல்லாமல் வீட்டில் நிறைய பேர் இருக்கிறார்கள், அல்லது நாமே இருக்கிறோம். ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய தேவையாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, அந்த வீட்டில் இருக்கின்றவர்கள் சுப்பிரமணிய புஜங்கத்தை பாராயணம் செய்யும் பொழுது ஆரோக்கியம் வந்து விடுகிறது. இப்படி ஒவ்வொரு மந்திரம் அந்த மந்திரத்துக்கு பின்புலத்தில் ஒரு அபார சக்தி. அந்த சக்தியை நமக்கு அடையாளம் காட்டி, நீ இதை சொல், இப்படி சொல், இந்த வகையில் சொல், உனக்கு இதனாலே நன்மை விளையும் என்று சொல்லுவதற்கு ஒருத்தர் வேண்டும் இல்லையா? அப்ப அவருக்கு அதெல்லாம் தெரிந்திருக்கணும் இல்லையா? அப்படி தெரிந்தவராக பெரியவர் இருந்தார், இருந்து பலருக்கு அவர் வந்து பல நேரங்களில் வழிகாட்டியிருக்கார். அந்த வகையில் இன்றைக்கு அவர் வந்து ரொம்ப சிலாகித்து சொன்ன ஒரு மந்திரம் என்ன, மந்திரத்தை பற்றியும் அதனுடைய சக்தியை பற்றியும் இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சியிலே சொல்ல போகிறேன். மூக பஞ்சசதி என்று ஒன்று இருக்கிறது. மூகர் என்பவர் எழுதியது, 500 ஸ்லோகங்களால் ஆனது. பஞ்சசதி என்று சொன்னாலே 500 என்று பொருள். அந்த மூகர் யாரோ அல்ல, முற்பிறப்பில் காளிதாசர். போஜனுடைய அவையிலே
அரசவை கவிஞராக இருந்தவர். போஜனுடைய அவையில் காளிதாசர் மட்டுமல்ல, தண்டி போன்ற மகா கவிஞர்கள், வரகவி, தண்டி, இவர்களெல்லாம் போஜனுடைய அவையிலே கவிஞர்களாக திகழ்ந்தார்கள். ஒருமுறை போஜனுக்கு தன்னுடைய அரசவையிலே இருக்கக்கூடிய கவிஞர்களிலே தலை சிறந்தவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும், ஒரு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படுகிறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு கட்டத்தில் வந்து அரசவை கவிஞர் என்று ஒரு பதவி இருந்தது. அந்த அரசவை கவிஞர் அப்படிங்கிற பதவியை வந்து எல்லாருக்கும் கொடுத்துட முடியுமா? இருக்கின்ற கவிஞர்களில் எல்லா கோணங்களிலும் எல்லாருக்கும் தெரிந்தவராக, மேலானவராக யார் இருக்கிறாரோ அவருக்கு, அவருக்கு பிறகு அடுத்தவருக்கு, அப்படித்தானே? அப்போ ஒரு இடைப்பாடு தேவைப்படுகிறது. ஒன்றை கொடுப்பதற்கு முன்னாலே அது பெறுவதற்கு இவருக்கு தகுதி இருக்கிறதா, இவர் அதற்கு தகுதியானவர் தானா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வந்து விடுகிறது. ஆகையில் போஜனுக்கு அந்த வகையிலே தன்னுடைய அவையில் இருக்கக்கூடிய கவிஞர்கள் தெய்வீக சக்தி பெற்றவர்கள், காளியினுடைய அருள் பெற்றவர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள். காளிதாசனும் காளி அருள் பெற்றதுனால தான் அவன் தன்னுடைய பெயரையே காளிதாசன் என்று வைத்துக் கொள்கிறான். அவனுக்கு வேற பெயர் இருந்தது, பெற்றோர்கள் சூட்டிய பெயர் வேறு. காளியினுடைய அருளுக்கு பாத்திரமாகி மிக மூடனாக இருந்தவன், நுனிக்கிளையிலே அமர்ந்து கொண்டு முன்கிளையை வெட்டுகின்றவன், அப்படி ஒரு மூடனாக இருந்தவன் பின்னாளில் உலகம் போற்றுகின்ற பல மந்திரங்களை சொன்னான், பல பாடல்களை படைத்தான். மேக சந்தேசம், சியாமளா தண்டகம் என்றெல்லாம் அவன் நிறைய பாடல்கள் எழுதினான். அப்படிப்பட்டவன் போஜனுடைய அவையில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு கேள்வி வருகிறது, காளியினிடமே கேட்டு விடுவோம், அவள் சொல்லுவாள், தீர்ப்பு சொல்லுவாள் என்று சொல்லி போஜன் காளியிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறான். அம்மா, எங்க என்னுடைய கவிஞர்களிலே தலை சிறந்தவர் யார் என்று சொல் அப்படி. இப்ப இந்த கேள்வியை ஏன் கேட்கணும், எதுக்கு கேட்கணும், இதெல்லாம் இருக்கு. அதுக்குள்ள போனால் அது வேற மாதிரி பாதைகளில் நம்ம இழுத்து கொண்டு போகும். நாம் அதுக்கு இப்போ போக வேண்டாம். கேள்வி கேட்கப்பட்டது. இப்போ காளி என்ன சொன்னா தெரியுமா, இந்த இரண்டு பேரை, காளிதாசனை விட்டுட்டா, மீதி இருக்கக்கூடிய இந்த இரண்டு பேரை சொல்லி இவர்கள் தான் நல்ல கவிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டான். இதை கேட்ட காளிதாசனுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. வருத்தம் என்னாச்சு தெரியுமா, கோபமாக மாறியது. கோபத்தினுடைய விளைவாக காளியை பார்த்தவன் என்ன கேட்கிறான் தெரியுமா, எடி அப்படின்னா நான் யார் என்று அடி போட்டு காளியை பார்த்து கோபமாக கேட்கிறான். அப்படின்னா நான் கவிஞன் இல்லையா அடி என்று கோபமாக கேட்கிறான். அதற்கு காளி மிக நிதானமாக பதில் சொன்னாள். அதாவது தத்துவமசி, நீ வேறு நான் வேறு அல்ல அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் சொல்லிட்டோ. சொன்னா நீ வேறு நான் வேறு அல்ல, நீ தான் சிறந்தவள் அப்படின்னு சொன்னா நான் என்னையே சிறந்தவள் என்று அறிவித்துக் கொள்வது போல். அதனாலதான் நான் ஒன்னும் சொல்லல அப்படின்னு காளி சொன்னான். அதை கேட்ட பிறகு காளிதாசன் புல்லரித்து போனான். அதே சமயம் மற்ற கவிஞர்களையும் சிறப்பித்து இப்ப யாருக்குமே வருத்தம் இல்லை பாருங்க. காளியாலே மூன்று பேரும் மூன்று கோணங்கள்ல, மூன்று விதங்கள்ல உயர்த்தி பிடிக்கப்பட்டு விட்டார்கள். இப்படி அன்றைக்கு காளியிடம் அடி போட்டு பேசின காளிதாசன் இருக்கிறானே, அவன்தான் இந்த அடின்னு போட்டு கோபமா பேசினான் இல்லையா. ஒரு கவிஞனுக்கு வந்து அவசர கோபம் கூடாது, பாவம் அது. அந்த பாவத்தின் காரணமாக அவன் மறுபிறப்பிலே ஊமையாக மூகனாக பிறக்கிறான். அப்படிப்பட்ட ஊமையாக பிறந்த மூகன் இருக்கிறானே, அவன் எழுதினது தான் இந்த மூக பஞ்சதசி. இந்த மூக பஞ்சதசிக்கு பின்னால இதை சொல்லுவதனால என்ன பெரிய சிறப்பு, இதில் அப்படி என்ன நுட்பங்கள் இருக்கிறது என்று நமக்கு கேள்விகள் எழும்புகிறது இல்லையா. இதற்கு பின்னால் தான் நிறைய நாம் தெரிந்து கொள்வதற்கு வந்து ஏராளமான சங்கதிகள் ஒளிந்திருக்கின்றன. அது என்ன, நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.